வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையல். நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக கொழுக்கட்டை மாவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் பச்சரிசி 2 hours முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாட்டு துணி போட்டு நம்ம அரிசியை ஒரு 2 நிமிஷம் நல்லா காய வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, அதில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் குறைஞ்சா போதும். நாம் அரிசியை கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் அரிசி எடுத்து பார்க்குறேன், கையில் ஒட்டலை. நாம் அரிசி இப்போது ரெடியாக இருக்குது. நாம் இப்போது அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்து வைங்க. இப்போது நமக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரியும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கடையில் நமக்கு இடியாப்பம் மாவு இல்லை கொழுக்கட்டை மாவுன்னு கூட கிடைக்கும், அதையும் நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போது மாவை நான் பவுலில் மாற்றிட்டேன். ஒரு பின்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் மாவு பிசைறதுக்கு சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விடுங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நாம் ஆல்ரெடி மாவை வேக வச்சு எடுத்திருக்கோம். சுடு தண்ணி ஆட் பண்ணும்போதே நமக்கு மாவு ஓரளவு ரெடி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம பாலில் கொழுக்கட்டை போடும்போது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 minutes வேக வச்சாலே போதும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு சூடாக இருக்கும்போதே நாம் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிடணும். ரொம்ப ஆற விட்டோம்னா நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப ட்ரை ஆகிடும். நமக்கு மாவு இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நாம் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கே செய்யுங்க. பெருசாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வேகாது, உள்ளே உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால சின்ன சின்ன உருண்டைகளாகவே ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன பவுல்ஸாக ரெடி பண்ணுறேன். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் இப்போது ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். பேனில் நான் 250 கிராம் அரிசி எடுத்துருக்கிறதால 1/2 liter பால் எடுத்துக்கிறேன். ஸோ 1/2 liter பால் சேர்த்துக்கோங்க. பால் நமக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும். ஸோ பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பால் கொதிக்க ஆரம்பித்ததும் ஆடையெல்லாம் சைடில் போய் நல்லா படிஞ்சிரும். அந்த ஆடையெல்லாம் பாலில் உள்ளே நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் நமக்கு அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது பால் நல்லா கொதிச்சிருக்கு, பாலும் கொஞ்சம் சுண்டி இருக்குது பாருங்கள். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டையை சேர்த்தாச்சு, பாலும் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக ஏலக்காவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஸோ 1 cup சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நாம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். நாம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதால சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி பால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டையெல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு வருது. பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 cup தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதாவது 250 கிராம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நமக்கு பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஆட் பண்ணுறதால நமக்கு பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பால், தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து நமக்கு வாசனை ரொம்ப சூப்பராக வருது. நமக்கு பால் கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். பால் கொழுக்கட்டையை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன்.
பால் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பால் கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.